வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நூல். நூலாசிரியர் பலருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நூல் பெயர்களையும் அதனுடைய ஆசிரியர் பெயர்களையும் இங்கே நான் வரிசையாக சொல்ல போகிறேன். நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஔவையார் அவர்கள். ஔவையார் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நூல்கள் நைடதம், வெற்றி வேர்க்கை. சிவப்பிரகாசர் எழுதிய நூல்கள் பிரபலிங்க லீலை, நன்னெறி. குமரகுருபரர் எழுதிய நூல்கள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை குரம், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை. அருணகிரிநாதர் எழுதிய நூல்கள் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. ராமலிங்கடிகள் எழுதிய நூல் திருவருட்பா. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்கள் பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி, சர்வ சமய சமரச கீர்த்தனை. சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்கள் மனோன்மணியம், நூற்றொகை விளக்கம். பாரதியார் இயற்றிய நூல்கள் முப்பெரும் பாடல்களாக சொல்லப்படக்கூடிய கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலை சபதம். பாரதிதாசனுடைய குறிப்பிடத்தக்க நூல்கள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, புரட்சி கவி, குறிஞ்சித்திட்டு, தமிழர் இயக்கம், தமிழச்சியின் கத்தி. தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்கள் ஆசிய ஜோதி, உமரகையாம் பாடல்கள், மலரும் மாலையும், மருமக்கள் வழி, மான்மியம். அருணாச்சல கவிராயர் இயற்றிய சிறந்த ஒரு நூல் ராம நாடக கீர்த்தனை. கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் இயற்றிய நூல் நந்தனார் சரித்திர கீர்த்தனை. கல்கி அவர்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. இருந்தாலும் குறிப்பிடத்தக்க நூல்கள் கல்வனின் காதலி, தியாகபூமி, அலையோசை, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன். அண்ணா அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் குமரி கோட்டம், ரங்கூன் ராதா, நீதிதேவன் மயக்கம், வேலைக்காரி, ஓரிரவு. ராஜாஜி அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன். எழுத்தாளர் ஜெயகந்தன் அவருடைய படைப்பில் குறிப்பிடத்தக்க படைப்புகள் பார்த்திங்கன்னா அக்னி பிரவேசம், சில நேரங்களில் சில மனிதர்கள், யுகசந்தி, கங்கா எங்கே போகிறாள், யாருக்காக அழுதான், குரு பீடம், ஒரு பிடி சோறு, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், சினிமாவுக்கு போன சித்தால், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். சு சமுத்திரம் அவருடைய சிறந்த படைப்புகள் பார்த்திங்கன்னா சோற்று பட்டாளம், ஒரு சத்தியத்தின் அழுகை, வாடாமல்லி. ஜெகசிற்பியன் அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் கிளிஞ்சல் கோபுரம், தேவ தரிசனம், காவல் தெய்வம், பத்தினி கோட்டம், திருச்சிற்றம்பலம், நந்திவர்மன் காதலி, மாரம்பாவை, மகரையாள் மங்கை. அகிலன் அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் வேங்கையின் மைந்தன், புதுவெள்ளம், சித்திரப்பாவை, பால்மர காட்டினிலே. புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த இலக்கியம் இராவண காவியம். நா காமராசர் அவர்கள் இயற்றிய சிறந்த கவிதை தொகுப்புகளில் சூரியகாந்தி, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள், கல்லறை தொட்டில். முடியரசன் அவர்கள் எழுதிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் வீரகாவியம், மனிதனை தேடுகிறான், காவியப்பாவை, நெஞ்சு பொறுக்குதில்லையே, ஊன்றுகோல், பூங்கொடி. வாணிதாசனுடைய சிறந்த படைப்புகள் தமிழச்சி, கொடிமுல்லை, பொங்கல் பரிசு, எழில் ஓவியம், தீர்த்த யாத்திரை, குழந்தை இலக்கியம். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் வைகரை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், கவிராஜன் கதை, கள்ளிக்காட்டு இதிகாசம். கி சங்கரநாராயண் அவர்கள் எழுதிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் நீலாம்பரி, ஐந்தருவி, தமிழால் வெல்க, அன்பினும் ஊஞ்சலிலே, பூஞ்சோலை. நாமக்கல் கவிஞர் அவர்கள் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழன், இதயம், சங்கொலி, கவிதாஞ்சலி, காந்தி அஞ்சலி, தமிழ்வேந்தன், அன்பு செய்த அற்புதம், அவனும் அவளும். புதுமைப்பித்தன் அவர்கள் இயற்றிய நூல்கள் குறிப்பிடத்தக்க நூல் பாவேந்தர், பிள்ளைத்தமிழ். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல் பார்த்திங்கன்னா ஊரும் பேரும், அதுக்கடுத்தது ஆற்றங்கரையினிலே, வேலும் வில்லும், வழி வழி வள்ளுவர், வேலின் வெற்றி, தமிழ் விருந்து, தமிழ் இன்பம், தமிழர் வீரம், கடற்கரையிலே.
நன்றி நண்பர்களே, என்னுடைய தொடர்ச்சி என்னுடைய போடுறேன். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.